வணக்கம் நேயர்களே. நேயர்களே, திருமணத்தில் நாம் திருமணத்தினுடைய நன்மைகள் பார்த்தோம், விவகாரத்தை பற்றி பார்த்தோம், அது ஏன் திருமணம் செய்ய வேண்டும், திருமணத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, திருமணம் தேவைதானா, திருமணம் இல்லை என்றால் எப்படி, எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். திருமணத்தில் வரக்கூடிய அதாவது சிக்கல்கள் பார்த்தோமா, சிக்கல்கள் வருகின்றது, என்னென்ன சிக்கல்கள் என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக வரக்கூடிய சிக்கல்கள் என்ன என்னவென்றால், அதாவது என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னை துன்புறுத்தினார்கள், நான் மதிக்கப்படவில்லை, பொய் சொல்லிவிட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், இதெல்லாம் என்று சொல்லவில்லை, சீர்த்து தரேன்னு சொன்னார்கள் தரவில்லை, சீர்த்து தரவில்லை என்று டௌரி தரவில்லை என்று சொல்கின்றார்கள், தரவில் ஏமாற்றி விட்டார்கள், தரையில் என்று வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் தரவில்லை, நான் அவமானப்படுத்தப்பட்டேன், என்னை கீழ்த்தனமாக நினைக்கின்றார்கள் என்று தான் பொதுவாக சொல்லக்கூடிய காரணங்கள், சிக்கல் வரக்கூடிய காரணங்கள் எல்லாம். அது மட்டுமல்லாமல் சிக்கலுக்கு யார் காரணம், பொதுவாக யார் காரணமாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், பொதுவாக மணப்பெண், மணப்பெண்ணுடைய தாய், அதாவது இது பையனுடைய மணமகனுடைய தாய், மணமகனுடைய சகோதரி, இந்த இவர்கள் தான் பெற்றோர்கள், அதாவது தகப்பன் இருக்கின்றார்களே, தந்தையுடைய பையனுடைய தகப்பனும் பெண்ணுடைய தகப்பனும் பொதுவாக இதில் இன்வால்வ் பண்ணுவதில்லை, அவர்களுடைய பங்கு மிக 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 குறைவு, அவர்கள் இதில் தலையிடுவதில்லை, பொதுவாக இவர்கள் தான் மணமகள் அவர் தாய், மணமகனுடைய தாய் சகோதரி, இவர்கள் இதில் மும்முரமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதாவது பிரச்சனை வரும்பொழுது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது எடுத்தேன் கவுத்தேன் இருக்கின்றார்கள், உணர்ச்சி வசம் அதிகமாக இருக்கின்றது, உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் அதாவது நான் தனியாக வாழ்ந்து விடுவோம் என்று அவர்கள் அது கங்கணம் கட்டி கொள்கிறார்கள், நான் வாழ்ந்து விடுவேன் என்று அவர்கள் அதுக்குடைய காரணங்களை எல்லாம் தெளிவாக சொல்கின்றார்கள். முன்பெல்லாம் அப்படி இல்லை, இவர்கள் தெரியாமல் சொல்கின்றாள் என்று நாம் நினைக்க தோணும், இப்பொழுது அப்படி இல்லை, இவர்கள் அதனுடைய விளைவுகள், நன்மை தீமைகள், அதனுடைய ஆபத்துகள் இதெல்லாம் தெரிந்தவர்கள், தெரிந்தது போல் அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் வேண்டாம், எனக்கு திருமணத்தை நகட்டிவிட எனக்கு தேவையில்லை என்றெல்லாம் எளிதாக அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். ஆனால் அவருடைய உண்மையில் நாம் கேட்கும்போது எப்படி இருக்கின்றது, இவர்கள் எல்லாம் கணித்து வைத்திருக்கின்றார்கள், இதனுடைய விளைவுகளை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் நன்றாக தெரிந்தான் பேசுகின்றார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல, அவர்கள் விளைவுகள் தெரிந்தோ தெரியலையோ அவர்கள் அப்படி பேசிவிடுகின்றார்கள். ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, அதாவது மணமகன் அப்படி இல்லை, மணமகன் கூடியவரை அவன் அதனுடைய அந்த பிரச்சனையினுடைய அது ஆழத்தை தெரிந்திருக்கின்றான், அவனுடைய ஆழம், அவனுடைய தன்மை, குவாலிட்டி, குவான்டிட்டி, அதனுடைய விளைவுகள் என்ன, ஆபத்து என்ன, என்ன பிரச்சனைகள் வரும் என்பதையெல்லாம் அவன் தெரிந்து அவன் பொறுமையாக இருக்கின்றான். அவன் கூடிய வரையில் என்ன செய்கின்றான், அவன் அதை காம்பன்சேட் பண்ணவோ, அதாவது சரியாக போய்விடவோ, இல்லை காம்பன்சேஷன் நடக்கின்றது, காம்ப்ரமைஸ் நடக்கின்றது, ஏதோ ஒரு வழியில் அதை அவன் சமாளித்து போக ரெடியாக இருக்கின்றான். எப்படிலாம் சரி, திருமணம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் எதுக்கும் சரி என்று இருக்கின்றான், ஏன்னால் விளைவுகளை எண்ணி. பெண் அப்படியில்லை, விளைவுகளை எதிர்பார்ப்பதில்லை, விளைவில் நினைத்து அவள் இயங்குவதில்லை, எடுத்த உடனே முடித்து விடுகிறாள். என்ன செய்கின்றது, இன்று படிப்பு இருக்கின்றது, படிப்பில் அவள் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது பணிகள் அவர்களுக்கு முன்னுரிமை, சமுதாயத்தில் சமுதாயம் போற்றுகின்றது, அவர்களுடைய அதாவது முடிவுகளுக்கெல்லாம் இன்று உலகம் அவர்களுக்கு ஒத்துழைக்கின்றது, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது, அவை அவர்கள் நினைக்கின்றார்கள் நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள், சமுதாயமும் சரி என்று சொல்கின்றது. ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கின்றது, அவருடைய தனிமையை அவரவர்கள் என்ன செய்ய, அவர்கள் தேவைக்கேற்ப அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், ஒவ்வொருவரும் சமுதாயம் பயன்படுத்திக் கொள்கிறது, அதன் பிறகுதான் நினைக்கின்றார்கள். நாம் இப்படி நினைத்தோமே, இன்று நம்மை ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்கே நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்களே என்று அவர் நினைக்கின்றால் காலம் கடந்து விடுகின்றது. ஆன் அப்படி இல்லை, ஆன் பலதும் யோசனை பண்ணி அவன் கூடிய வரை அவன் என்ன செய்கின்றான், காம்ப்ரமைஸ் பண்ணி போகவோ, இல்லை காம்பன்சேஷன் கொடுக்கவோ, நஷ்டஈடு வழங்கவோ, இல்லை சமாதானமாக போகவோ, எப்படி ஒரு வழியில் எனக்கு ப்ராப்ளம் சால்வான போது என்று இருக்கின்றான், அதை நாம் பார்க்க வேண்டும். ஆக இவர்கள் என்ன செய்கிற இதுபோல் இருக்கின்றார்கள், அதாவது ஒவ்வொரு எடுக்கின்ற முடிவு இருக்கின்றதே, அதாவது என்ன இருக்கின்றார்கள், விடுத்து விடலாம், அப்படி அல்ல, நீ வாழ முடிவு எப்படி இருக்க வேண்டும், முடிவு சரியாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், முடிவு தெளிவாக இருந்தால் நிச்சயமாக விளைவு ஆதாயமாக தான் இருக்கும், முடிவில் தெளிவு இருக்க வேண்டும், உன் வேணுமென்னா வேணும், வாழ முடியுமா, முடியும், முடியுமா முடியாதா, முடியும், சமாளிக்கலாமா சமாளிக்கலாம், முடியுமா முடியாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொன்றையும் ஆராய வேண்டும், அந்த ஆராய்ந்து தான் நம்ம அது முடிவுக்கு வர வேண்டும் ஒழிய, நாம் எடுத்த உடனே நாம் என்ன செய்யக்கூடாது, அவன் எடுத்தேன் கவுத்தேன் என்றெல்லாம் இருப்பது மிக மிக அதாவது நல்ல ஒரு ஒரு ஆட்டிடியூடோ, நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நடவடிக்கையோ அது இல்லை என்பதை காட்டுகின்றது. ஆகவே இந்த சிக்கல்கள் வரத்தான் செய்யும், இந்த சிக்கல்களை நாம் எப்பொழுது சமாளிக்க வேண்டும், சிக்கல் ஏன் வருகின்றது, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது, எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது, என்ன நினைக்கின்றால்
ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளும் தன் கணவனரை இணைய வேண்டும் என்று நினைக்கின்றாள். அப்படி இருக்கக்கூடாது. இருவரும் என்ன செய்கின்றார்கள்? இருவரும் ஒத்துழைத்தான் இருக்க வேண்டும். ஆக அவர்கள் என்ன சொல்லும்போது என்ன சொல்கின்றார்கள்? அதாவது சில நேரங்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இதை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அதை பாலியலை கொண்டு இணைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் மற்ற விஷயங்களை நாம் சொன்னோம் என்றால் எப்படியாவது சரி பண்ணி விடுவார்கள். அதற்கு நிறுவனம் இருக்கின்றது, எவிடன்ஸ் இருக்கின்றது, ப்ரூவ் பண்ணலாம், அதை நாம் செயலில் காட்டிவிடலாம், அதை நிரூபிக்கலாம். அதை நிரூபிக்கும் பொழுது என்ன செய்கின்றார்கள்? ஊரில் உள்ளவர்களால் சேர்ந்து அதை சமாதானப்படுத்தி விடுவார்கள். ஆகவே அவர்கள் பொதுவாக அவர்கள் அதை சொல்வதில்லை. ஏன் சொல்வதில்லை என்றால் இதுதான் காரணம், நிறுவனம் ஆகிவிடும். ஒன்று நஷ்டஈடு வழங்கியோ இல்லைன்னா சமாதானப்படுத்தியோ அதை சரி பண்ணி விடுவார்கள். ஆகவே அவர்கள் அதை சொல்வதில்லை. ஏன் பாலியல் விவகாரத்தை அதில் இணைக்கின்றார்கள் என்றால், பாலியல் விவகாரத்தை பொறுத்தவரை அதற்கு நிரூபிக்க முடியாது, நிறுவனம் காட்ட முடியாது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான். ஆகவே அவர்கள் எதையாவது சொல்லி அதான் நாம் விலக வேண்டும் என்று அப்படி தான் விலகின்றார்கள். உண்மை ஒரு பக்கம் இருக்க விலக வேண்டும் அப்படினால் என்ன அர்த்தம்? நோக்கம், நோக்கம் எப்படி இருக்கின்றது? நோக்கம் எப்படியோ அப்படி தான் அவர்கள் அதுக்கு கதையை கொண்டு வருகிறார்கள். ஆக நோக்கத்தை நாம் பார்க்க வேண்டும், அந்த காரணங்களை நாம் பார்ப்பதில் அர்த்தமே இல்லை. ஆகவே நாம் நோக்கத்துடன் தான் இருக்க வேண்டும். அதே போல் முடிவு, நீ மனமானி தேர்ந்தெடுக்கின்றாயா? தேர்ந்தெடுக்கும் பொழுது அத்தனையும் தேர்ந்தெடுத்துக்கொள். நம்மளிடம் இருக்கிறது என்ன, நம்மிடம் இருக்கின்ற ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன, எதெல்லாம் நமக்கு ஒற்று வரும், எதெல்லாம் ஒத்து வராது நாம் பார்க்க வேண்டும். நம்ம முடியுமா முடியாதா, சரியாக இருக்கின்றதா, நாம் சமாளிக்கலாமா, சமாளித்து விடலாமா? சமாளிக்கவே முடியாது, வேண்டாம், சமாளிச்சிடலாம், சமாளிக்கலாம். ஒவ்வொன்றையும் ஒற்றுமை வேற்றுமை அத்தனையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அனலைஸ் பண்ணி அது பிறகு தான் நம்ம அதில் சரி சொல்ல வேண்டுமே ஒழிய, நாம் தேர்ந்தெடுப்பதிலே பிரச்சனை இருக்கும் பொழுது சரியில்லை என்றால் அது விவாகம் நிலைத்திருப்பதில் அர்த்தமில்லை, நிலைத்திருக்கவும் வாய்ப்பில்லை. ஆகவே நாம் அங்கேயே ஆரம்பித்து விட வேண்டும். தேர்ந்தெடுப்பதிலே நாம் தெளிவாக தேர்ந்தெடுத்தோம் என்றால், முடிவில் நாம் தெளிவாக இருந்தோம் என்றால் கண்டிப்பாக விளைவு ஆதாயமாக தான் இருக்கும். முடிவு சரியில்லை என்றால் தோல்விதான். முடிவை நீங்கள் நல்ல முடிவை, தெளிவான முடிவை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் வெற்றி, தெளிவில்லாத செய்து கொண்டிருந்தால் தோல்வி. ஆகவே நாம் முடிவு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.